எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஷிஸ் ஹோம். ஹாய் ஹாய், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல், பெரிய ஹாய் சொல்லு. வெல்கம் சொல்லு. ஆ வெல்கம். உங்களை எல்லாம் தீத்து போடுவாங்க. பாவம் மனே, நல்லா இருக்கீங்களா கேளு. சரி, எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்னைக்கு வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதாவது டே இன் மை லைஃப் அப்படின்னு. இன்னைக்கும் நாளைக்கும் என்னம்மா, இங்க யார் இருக்கா? பாப்பா? யார் பாப்பா? லக்ஷி. குட் மார்னிங் சொல்லு. நல்லா இருக்கீங்களா கேளு. இல்லையா, நீ நல்லா இருக்க, அவங்க நல்லா இருக்கீங்களா கேளு. சரி கேக்கானா? சரி ஓகே ஓகே, எல்லாரும் பேசும். இன்னைக்கும் நாளைக்கும் வந்து ரொம்ப பிஸியான ஒரு டேயா இருக்கும் போது ஸோ வாங்க எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்திருக்கேன். அதாவது நீங்க அக்கா வரா, அக்கா ஃபேமிலியோட வரா, பசங்க ரெண்டு பேர், அத்தா எல்லாருமே வராங்க. நான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அக்காவுக்கு, எங்க சித்தி பொண்ணுக்கு மேரேஜ் இருக்கு, ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட், அண்ணா வீடு பால் காய்ப்பு, நிறைய கல்யாண வீடு, நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு. ஸோ ரொம்ப பிஸியான டே, இன்னைக்கும் நாளைக்கும் ரொம்ப பிஸியா இருக்க போற டே. சரி ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நெஞ்சு முட்டாய் அப்படி கொடுக்க கூடாது. காலையில நாங்க டிஃபன் எல்லாம் முடிச்சாச்சு, இனி சாப்பாடு மட்டும் வைக்கணும். அக்கா வந்தப்போ காட்டுறேன். பாய் எல்லாம் வரைக்கும் கீழே போடாத. பால் கைப்பு வீட்டுல இப்பவே பாட்டெல்லாம் போட்டாச்சு, பக்கத்துலதான் அண்ணா வீடு. பாலகை வீட்டில் பாட்டெல்லாம் இப்போமே போட்டாச்சு. காப்பிரைட் இஷ்யூ இங்கே கேட்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தெரியலை, கேட்குதான்னு கேட்டால் காப்பிரைட் இஷ்யூ வரும், பார்ப்போம். அவனுக்கு இந்த கார்னா, இது வந்து ஆக்சுவலி இது என்ன, வெஸ்டீஜில் உள்ள ஒரு இன்விடேஷன், அவங்க கார் அவார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இன்விடேஷன். இந்த கார், இதுல நிறைய கார் இருந்திருக்குமா, எல்லாத்தையும் எப்பவும் அவனுக்கு இது ஒண்ணே கொடுத்தா போதும், அவன் பாட்டுக்கு இருந்து ஒவ்வொரு காராவ பார்த்துட்டே இருப்பான். கா கா கான்னு சொல்லிட்டே இருப்பான். இது என்னமா கா? யாருக்கு கா? யாருக்கு? தீத்திக்கா? சரி, எந்த கார் வேணும்? இந்த காரா? ஸ்விஃப்டா? எப்பவுமே ஷிஃப்ட் கார்ல தான் கை வைப்போம். அவங்கள்ட்ட கேட்டா எப்படி தருவாங்க? அக்கா வந்தாச்சு, வந்ததும் லட்சித்து அப்புறம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரே விளையாட்டு. ரக்ஷன் மட்டும் பக்கத்துலயே வரல, எங்க பக்கத்துல. ஹாய் சொல்லு. இன்னைக்கு ஸ்பெஷல் இந்த மீன் தான் பாருங்க. இதுக்குள்ள இந்த கவர்க்குள்ளேயும் தக்காளி கடியில் மீன் இருக்குது. எங்கள் அக்கா தூக்கி வச்சு எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருக்கா. ஹாய் சொல்லு. என்ன தரணும்? தீ? யார தீப்பா? இங்கே வா, இங்கே வா, இங்கே போய் ஒரு ஷூவை காட்டி கொடு, ஒரு ஷூவை காட்டி கொடு, ஷூவை காட்டி கொடு. லக்ஷித் என்ன பண்ற? லக்ஷித் இங்க வா, அங்க வா, அங்க பாரு, அங்க போட்ட. என்ன பண்றீங்கம்மா? ட்ரெயின் ஓட்டுறீங்களா?
போமா லக்ஷித். ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் லக்ஷித் தான் அப்பா எல்லாம் சேர்ந்து சித்தி பொண்ணுக்கு நாளைக்கு மேரேஜா, முந்தின நாள் ரிசப்ஷன் இன்னைக்கு. ஸோ அங்கே தான் கிளம்பி இருக்கோம் போகிறதுக்கு. வா லக்ஷித், நம்ம லக்ஷித் புது ஷூ போட்டிருக்கோம். காட்டி கொடு லைட்டு, புத்துதோ காட்டி கொடு மனு, லைட்டு பத்து காட்டி கொடு. ஹாய் சொல்லு. எல்லாரும் கிளம்பியாச்சு. இப்போ அவங்க அப்பா வந்தவொடனே போக வேண்டியதான். இங்கே வா. ஷூ யாருமா வாங்கிட்டீங்களா? அங்கே வாங்கிட்டு இருந்தாங்களா? நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ இனி என்ன வேலை இருக்குது? நாளைக்கு கட்டுற சாரி வந்து ஃப்ளீட் எடுத்து வைக்கணும். அண்ட் மெஹந்தி போடணும். முக்கியமாக எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே மருதாணி போடுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ மருதாணி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ளீட் எடுத்து வச்சுட்டு மருதாணி போட்டுட்டு காட்டுறேன் கையை. சரியா? உனக்கு மருதாணி போடணுமா? உனக்கும் போடணுமா? சரியா, லக்ஷத்துக்கு போடணுமா? ஒரே விளையாட்டு எல்லாரும். லக்ஷத்துக்கு போடணுமா? லக்ஷத்து வேணுமா? கலத்துறாம பாரு. நீ வாங்கி கொடுத்த செய்யணா? நீ எப்ப வாங்கி கொடுத்த உனக்கு? அம்மா சொன்னாங்க. அம்மா செல்ல தள்ளி விட்டுட்டு ஓடுறான் பல்லா. என்ன சாப்பிட்ட இன்னைக்கு கல்யாண வீட்டுல? நான் வந்து நான் கருப்பட்டி அல்வா சாப்பிட்டேன். இன்னைக்கு கல்யாண வீட்டுல கருப்பட்டி அல்வா வச்சிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட மனமே அவ்வளவு அழகா இருந்துச்சு. தாத்தா இஞ்சி மிட்டாய் தந்தாங்களா? சரி சரி. அப்புறம் வேற என்ன தந்தாங்க? வேற ஒண்ணும் இல்லையா? பிரியாணி கொடுத்தாங்களா? இப்ப எங்களுக்கு எல்லாம் வாங்கியே தரல. லட்சித், உனக்கு தாத்தா கடையில பிரியாணி வாங்கி தந்தாங்களாமா? நம்ம லக்ஷத்து தான் பயங்கர ஆளு, எல்லாரும் போட்டு அடி வீக்கி எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், கைக்கு நான் மெஹந்தி போட்டு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு, நல்லா இல்லைனாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.